இருந்தவர்கள் எல்லாம் அமெரிக்காவின் முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் தோல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் சிகிச்சைக்காக தான் சென்றாரே ஒழிய என்ன திட்டங்களை ஈர்த்து வருகிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது எதிர்கட்சிகளுடைய கருத்தாக இருக்கு. எனவே முதலமைச்சர் இன்னைக்கு தான் வந்திருக்காரு, என்னென்ன திட்டங்களை தமிழகத்திற்கு ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார், அதன் மூலம் எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தமிழகத்தில் உருவாக்க இருக்கிறார் என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக நிச்சயமாக மக்களுக்கு அவர்கள் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு என ஏற்கனவே பல நாடுகளுக்கு போய் வந்திருக்காரு, ஆனால் இதுவரைக்கும் அவர் சொன்ன எந்த திட்டங்கள் இங்கே தமிழகத்தில் வந்திருக்கிறது என்ற மக்கள் கேள்வி பெருசாக இருக்குது. இப்போ அமெரிக்கா போய் வந்திருக்காரு, அவர் சிகிச்சைக்கு போயிட்டு வந்தாரா இல்லை உண்மையிலேயே தமிழகத்திற்கு வேண்டியதை நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாரா என்பதை முதலமைச்சர் அவர்கள் தான் ஒரு வெள்ளை அறிக்கையாக மக்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நானும் பார்த்தேங்க, நேற்று தொலைக்காட்சியிலே நான் பார்த்தேன் அன்னபூர்ணா ஹோட்டல். ஏன்னா இன்னைக்கு ஜிஎஸ்டி அப்படின்றதுனால அனைத்து தொழில்களும், அது பெரிய தொழிலாக இருந்தாலும் சின்ன தொழிலாக இருந்தாலுமே, அந்த ஜிஎஸ்டி என்பதனால இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குதுன்றதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுவும் எஸ்பெஷலி கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லாம் வேடந்தங்கள் மாதிரி இந்தியா முழுக்க இருந்து வருகின்ற எத்தனையோ பேருக்கு வேலைகளை கொடுக்கின்ற ஒரு மாவட்டங்களாக இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி என்ற வரி விதிப்புக்கு பிறகு சிறு குறு தொழில்கள், அதே மாதிரி நெசவு தொழில்கள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகள் எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் இன்றைக்கி அவர் ஜிஎஸ்டி ஒரு ஆலோசனை கூட்டத்தில் அவர் வந்து தங்கள் கருத்தை எடுத்து சொன்னார். அதை நமது நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேட்டாங்க, அப்போது அவர்கள் சொன்னதே கேட்டாங்க, நானும் அதை விஷுவல்ஸ் பார்த்தேன். எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, அவர் வந்து யதார்த்தமாக தான் அவர் சொல்கிறார், இதில் எந்த உள்நோக்கம் இருப்பதாகவோ இல்லை அவர்களை அவமதிக்கணும்னோ அவர் பேசினதாக எனக்கு தெரியலை. அதே போல் அவங்களும் அதை ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அவர் சொல்கிற கருத்தை ஸ்போர்ட்டிவாக தான் அந்த ஸ்பாட்டில் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஊடகங்கள் இதை பெருசு பண்ணி அவர் ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் எதிராக ஒரு கருத்தை சொன்னது போல் அதை பெருசு பண்ணதுனால அவரை தனியாக அவர் தான் அழைச்சி, அவர் வந்து நான் தனிமையில் ஃபினான்ஸ் மினிஸ்டரை சந்திக்க வேண்டும் என்று அவர் தான் கேட்டுக்கொண்டுள்ளார் அப்படின்ற செய்தியும் நான் கேள்விப்பட்டேன். எனவே அவர் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, அவர் போய் சந்திச்சிருக்காரு. இப்போது ஒரு சின்ன விஷயம், ஏதாவது நம்மளே தெரியாமல் ஒரு வார்த்தையை சொல்லிட்டால் மன்னிச்சுக்கங்க சாரி அப்படின்றது ஒரு டீசெண்டான ஒரு விஷயந்தான், அதை தான் அவர் அங்கே சொல்லியிருக்காரு. அவங்களும் அது ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாங்க. இது எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பூதாகரமாக திமுகவும் காங்கிரஸும் மற்ற கட்சிகளும் கொண்டு போகிறாங்க என்பது தெரியல. இவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் அதை பூதாகரமாக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆனால் மீடியாவுக்கு நல்ல தீனி, டெய்லி ஒரு விஷயம் உங்களுக்கு வைரலாக ஓடிட்டுருக்கு, அது மட்டும் உண்மை. இப்போ ஒரு ஒன்று நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா மகாவிஷ்ணுவோடைய ஒரு விஷயம் பூதாகரமாச்சு, அது ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர் யார் வந்து ஸ்கூலில் போய் அவரை சொற்பொழிவாற்ற யார் அனுமதிச்சா, அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் பதில் இல்லை. அதற்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் அனுமதிக்காமல் உள்ளே வர முடியுமா, அவர் யார் அனுமதிச்சாங்க என்ற கேள்வி பல முறை நாங்கள் கேட்ட பதில் இல்லை. அதே மாதிரி பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் துரைமுருகனை பற்றி அவர் சொன்ன ஒரு கருத்து வைரல் ஆச்சு. இது மாதிரி தொடர்ந்து வைரலாக போயிட்டுருக்கே காட்டி இதில் யாருக்கு என்னன்றது ஒரு கேள்விக்குறி. ஆனால் ஒரு விஷயம், இதே மகாவிஷ்ணு வந்து அன்னைக்கு சொன்னதுக்கு அன்பில் மகேஷ் என்ன சொல்கிறாரு, என் ஏரியாவில் வந்து நான் இருக்கிற இடத்துல இப்படி சொல்லிட்டு போயிருக்கேன், உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு ஒரு அமைச்சர் சொல்கிறார். ஏன் அதுக்கு எதிர்ப்பு யார் அது கிளப்பில், அதுவும் அவமரியாதை தானே. அதுவும் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி திமுக ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து மிரட்டும் தோணியில் அடிப்பணியை வச்சுருக்காங்க. இப்போ அன்பில் மகேஷ் செஞ்சது என்ன அப்படின்ற கேள்வியை மக்கள் கேள்வியாக நான் கேட்கிறேன். யாருமே ஒரு விஷயம் சொல்கிறோம், ஏதோ ஒரு விஷயம் தப்பாக புரியப்பட்டாலும் தப்பாக செய்தி போய் சேர்ந்தாலும் ஒரு அப்பாலஜிஸ் கேட்குறதுல எந்த தப்பும் கிடையாது, அதுதான் அங்கே நடந்திருக்குது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்பதை
நீங்கள் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர்கிட்டையும் நமது ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்டையும் வானதி சீனிவாசன் இடம் தான் கேட்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேஷுவலாக தான் அதை நான் பார்க்குறேன். மற்றவங்க செஞ்சால் அது ரைட்டு, அடுத்த ஆள் செஞ்சால் அது தப்பு என்ற ஒரு நிலைப்பாடு தமிழ்நாட்டில் இருக்கிறது. இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் என்பதை பதிய வைக்கிறேன். ஆமாம், அது ஒரு ரூமில் பேசுகிறாங்க, அது யார் வீடியோ எடுத்தாங்க, யார் போட்டாங்க, இதுக்கெல்லாம் யாருக்கும் பதில் இல்லை. இதுதான் அவங்க தான் இதை தெளிவுபடுத்தணும். பிஜேபியே போட்டாங்களா இல்லை அவங்களுக்கு தெரியாமல் வேற யாராவது எடுத்து போட்டாங்களா அப்படிங்கிற விளக்கத்தை அவர்கள் தான் கொடுக்கணுமே ஒழிய அது எதுவுமே தெரியாத நம்ம அதை பற்றி ஒரு கருத்து சொல்ல முடியாது. ஆமாம், அவர் லண்டனில் இருக்காரு, ஏதோ படிக்கிறதுக்கு போயிருக்கேன்றாரு, அங்கேருந்து அவர் மன்னிப்புங்கிறாரு. ஆக்சுவலி இன்றைக்கி அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர்கிட்ட பேசுனேன்னு அவர் சொல்கிறாரு. அதனால் இங்கே வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்குறதுக்கு என்ன ரீசன்னு எனக்கு தெரியாது. பட் அவரும் போய் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சந்தித்து விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அவங்களும் அதை ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஏன் இது இவ்வளோ பெரிய பூதாகரம் ஆச்சுன்றது தான் இங்கே கேள்விக்குறியா இருக்கு. வேற இல்லை, மது ஒழிப்பு என்பது உண்மையிலேயே தமிழகத்தில் யார் நடத்தினாலும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். எப்பொழுதுமே தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தமிழகத்தில் மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும்ன்றதில் உறுதியாக இருக்கும். அந்த வகையில் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடை நடத்துகிறார். அதற்கு தேமுதிக சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு அழைப்பு வரவில்லை. அழைக்கும் பட்சத்தில் அதை பற்றி நாங்கள் ஆலோசித்து யார் செல்கிறாங்க என்பதை சொல்லுவோம். துவக்க விழா தொடங்கி இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் பொதுக்கூட்டங்களை வைத்து முப்பெரும் விழா கொண்டாடுகிறது. இனி வருங்காலங்களில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், 2026 பொது தேர்தல் எல்லாவற்றையும் சந்திக்க தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தயாராக இருக்கிறது. எனவே எங்களுடைய பாதை, கேப்டன் எங்களுக்கு வகுத்த பாதையில் நாங்கள் கேப்டனுக்கு விசுவாசமாக ஒற்றுமையாக இருந்து இந்த கட்சியை வழி நடத்துவோம் என்று இந்த நாளில் உங்களுக்கு சொல்வோம். நான் இது பலமுறை உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன் பதில். 2026 தேர்தல் யார் யார் களத்தில் இருக்காங்க, எத்தனை முனை போட்டி என்பதெல்லாம் இப்போ நம்ம யூகிக்க முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் நிச்சயமாக நல்ல வியூகத்தை அமைத்து வெற்றி பெற்று உறுதியாக 2026 மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைவதற்கான எல்லா வேலைகளும் எல்லா பணிகளும் கழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழியில் நாங்கள் நிச்சயம் அதை செய்வோம் என்பதை தெரிவிச்சுக்கோங்க. இல்லை, அது அவங்கவுங்க கருத்துங்க. அவங்க சொல்கிறத வந்து நம்ம கிட்ட கேட்கக்கூடாது. இப்போ நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடன் இன்றைக்கி கூட்டணியில் இருக்கிறோம். இந்த கூட்டணி தொடரும் என்பதை பல முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த கேள்விக்கு இங்கே இடமே இல்லை. வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், 26 தேர்தல் நிச்சயமாக தேமுதிக வெல்வதற்கான எல்லா விதமான திட்டங்களையும் வியூகங்களையும் நாங்கள் அமைத்து கொண்டிருக்கிறோம். அதற்கான பணிகளையும் நாங்கள் தொடங்கிவிட்டோம். அது அவங்க உட்கட்சியுடைய விஷயம். இல்லை, என் பார்வை என்ன, எப்பயுமே இப்போ எல்லாரும் ஒன்றா இருக்கிறதா ஸ்ட்ரென்த்து, தனித்தனியாக இருந்தால் அது எப்படி சொல்ல முடியும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கால்குலேஷன் தான். பட் அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. அந்த உட்கட்சி பிரச்சனையை அவர்கள் எப்படி தீர்க்க போகிறாங்க, எல்லாரும் ஒன்றிணைகிறார்களா இல்லையா, இல்லை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தான் வரப்போகிறதா என்கின்ற கேள்விகள் நீங்கள் அதிமுகவிடம் தான் கேட்கணும். அதற்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. பொறுத்திருப்போம், பொறுத்திருந்து என்ன நடக்குது என்பதை பார்ப்போம். எல்லாமே வந்து ஒரு ஹேசியமாக தான் நீங்கள் பேசப்படுகிறது. இது வந்து இங்கே எதுவுமே உறுதி செய்யப்படாத விஷயங்களை தான் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து.
எது ஒன்றும் உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் என்ன நிலைப்பாடு என்பதை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நாங்கள் சொல்வோம். எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் தெளிவான ஒரு பாதை அமைச்சு சென்று கொண்டிருக்கிறோம். எதுங்க பொறுத்துருங்க, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் இயர் மார்ச் ஏப்ரலில் அதிகாரப்பூர்வமாக தேமுதிக யார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் ராஜ்யசபா உறுப்பினர் என்பதை நாங்களே உங்களுக்கு அறிவிப்போம். ஓகே, நன்றி நன்றி, வணக்கம். இப்போ சிலை திறப்பு இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்கணும். எல்லாரும் இருந்து எங்கள் கட்சியின் துவக்க நாள் அன்றைக்கு எல்லாம் இருந்து நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போனோம். அதுதான் கேப்டனுக்கு எப்பொழுது